ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சமூகத்தை சீர்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மூணு வகையில் இந்தியாவில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் சொல்லணும். ஒன்று அரசியல், இன்னொன்று விளையாட்டுத்துறை, மூன்றாவதாக கேட்டிங்கன்னா கலை உலகம். மூணு பற்றி தான் இந்தியாவில் உச்சத்தில் பேசக்கூடிய விஷயம். கலையில் நம்ம உயர்ந்திருக்கோம்னு சொல்கிறாங்க, அயல்நாட்டு படங்களுக்கு ஈடாக படம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் கிரிக்கெட்டில் நம்ம எக்கச்சக்கமாக இருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, அரசியல் துறையும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இதில் மூன்றுலேயும் வந்து உலக லெவலில் அவார்டு வாங்குறதுங்கிறது திரைப்படம் அப்படிங்கிறது நான் ஒத்துக்கலாம், நிஜமாக ஒத்துக்கலாம். அதுதான் இந்தியாவின் அடையாளங்களை பல விஷயங்களில் காட்டிட்டுருக்கு. ஆஸ்கார் வரைக்கும் மற்ற வழிகளுக்கு அவார்டு கிடைக்கிறதில்ல. இப்போ நான் எந்த பக்கத்துலேருந்து பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க நம்ம பக்கத்தை விட்டுறாதீங்க, நம்ம பக்கத்தை விட்டுறாதீங்கன்னு. இவங்க சொன்னாங்க பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வது ஒரு காலகட்டங்களில் இருந்தது, திரைப்படங்களை பார்ப்பது ஒரு ஆறுதலுக்கு, வரலாம் ஃபேமிலியோடு போகலாம், ஜாலியாக இருக்கலாம், காதலிக்கு நேரமில்லை, எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி பல படங்கள், பல திரைப்படங்களை வந்து குடும்பத்தோடு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த காலத்தில் குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு முடிவதில்லை. ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாகவும் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் விசிடி எப்போ வரும், இல்லை கேபிள் டிவியில் எப்போ போடுவாங்க என்று ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள், அதாவது சென்ற வருடம் வெளியான படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் ரொம்ப குறைவு. 100 படத்தில் 20 படம் கூட ஜெயிக்கலை. எல்லாம் யதார்த்தமாக எடுக்கப்பட்ட படங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமத்தை பெரிய ஹீரோவை நம்பியோ ஹீரோயினை நம்பியோ பெரிய இசையமைப்பாளர்கள் நம்பியோ எடுக்கப்பட்ட படம் அல்ல. ஏன்னா வந்து இதிகாச படங்கள், புராண படங்கள், சரித்திர படங்களை விட்டுட்டு சமூக படங்கள், சொன்ன மாதிரி பராசக்தி போன்ற படங்கள் வந்ததற்கு பின்னால் தான் நமது வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் நான் சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நாங்கள் சினிமாவில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லபடியாக எனக்கு தோணுது. நிஜமாக சார், நிஜமாக. ஏன்னா வந்து இது நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசிய பழக்கப்பட்டவனுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிஜமாகவே இப்போ இவங்க குற்றம் சாட்டின அத்தனை படங்களுமே நிஜமாக நாங்கள் விலகி நின்று சொல்வதாக இருந்தால் சில படங்கள் எங்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி தரும். ஒரு நல்ல கேரக்டர் நடித்தோம், ஒரு நல்ல பாட்டு எழுதினோம், விளையாடு மங்காத்தான் ஒரு விளையாட்டாக ஒரு சாங்கு, மனதினை விளக்கிவை, நினைவினை துவைத்துவை, கனவினை ஜெயிக்கவை, கவனத்தை தொழிலில் வைத்து வாடான்னு சொல்லி எழுதக்கூடியதெல்லாம் அப்படி பாசி கிளவுட்ஸ் மாதிரி போயிடுச்சு. விளையாடு மங்காத்தா அதுதான் அவங்களுக்கு தெரியுது, அதற்குள்ளே எழுதப்பட்ட இன்னும் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் போய் சேர்வதில்லை. அந்த மாதிரி குறைகள் எங்களுக்கு நிறைய உண்டு. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நல்ல மியூசிக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நமது பண்பாட்டு கலாச்சாரம் மிக்க இசைகளை நீங்கள் காப்பாற்ற வேணும் சொன்னீங்களே, நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ரெடி. நல்ல எழுத்தாளர்கள் எழுதி நல்ல சிச்சுவேஷன்ஸ் தர்றதுக்கு படங்கள் கதைகள் இல்லாமல் போன பஞ்சம் எனக்கே நான் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்தனமாக போச்சு. விளையாட்டுத்தனமாக போச்சுன்னா படத்தை பார்த்து தெரிந்துகிறோமா என்பது இல்லாவிட்டாலும் ஒருவன் படம் எடுக்கிறான், அதில் நடித்தவர்கள் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக நல்ல பணம்ங்கிறதெல்லாம் அப்புறம். நிஜமாகவே எங்களுக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இவ்வளவு பாப்புலரானா கங்கை மரனை கூப்பிட்டுருக்க மாட்டேங்க, இளவரசை கூப்பிட்டுருக்க மாட்டேங்க, தம்பி ராமையா கூப்பிட்டுருக்க மாட்டேங்க. பாப்புலரான ஆட்கள் உங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணிருக்கோமோ கெட்ட காரியம் பண்ணிருக்கோமோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு முகம் எங்களுக்கு பாப்புலராக தேவைப்படுகிறது. அது அந்த மூலமாக வந்துவிட்டது. எங்கள் காலத்தில் நாங்கள் படம் எடுக்கும்போது எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் படம் எடுத்ததே கிடையாது. கோழி கோவுது என்ற திரைப்படம் எடுத்த காலத்திலிருந்து பூஜை போடுறதான் எங்கள் செலவு. அன்றைக்கே செக்கு வந்து நிற்கும், நடராஜன் சாருக்கு தெரியும். எதையோ நம்பி எதையோ எடுக்கிறோம். அந்த நேரத்தில் தோன்றக்கூடிய கதைகளை வச்சு இதில் அர்த்தம் பார்ப்பதோ, இது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுகிறதோ, சினிமாவை பார்த்து நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதோ ஒரு சில பேருக்கு அந்த தாக்கங்கள் வரும். கரகாட்டக்காரன்லாம் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அது சம்பாதிச்ச பணம் எவ்வளவு, மொத்தம் 30 லட்சம் ரூபாயில் எடுத்த படம் அது, அது வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகி போச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. கலை சேவை செய்யணுங்கிற ஆசை இல்லை, எதையாவது ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று செய்யணும் என்ற வேகத்தோடு தான் இளைஞர்கள்லாம் வர்றாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் வைத்திருக்கக்கூடிய கதை என்ன, தம்பி சொன்னார் அங்காடி தேர்வு பற்றி சொன்னார் எனக்கு பிடிச்ச படம் தான், வழக்கு என்னை பற்றி சொன்னார் அதெல்லாம் பிடிச்ச படம் தான். ரியல் வாழ்க்கையை காட்டி மற்றவர்களும் தொடர்ந்து வரலாம் என்பதற்கு எங்களுக்கு அதற்கான சக்ஸஸ் வரணும். அது வெற்றி படமாகுது, இந்த மாதிரி படங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்டு வருபவர்கள் வந்தால்தான் எங்கள் வியாபாரம் இல்லை, எங்கள் வாழ்க்கை நடப்பதற்கு அதுதான் காரணம். ஒரு 4 படம் வந்து அதில் இளையராஜா படம் ஒரு 2 படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு 4 படம் வருது.
ஒரு ஹீரோ வந்து நடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு படத்தில் நாலு படம் ஃப்ளாப்பாக போனாலும் ரெண்டு படத்தில் அவங்க நல்லா நடிச்சினாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னும் பத்து படம் அவங்களை தூக்கி விடுது. அப்போ தனது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு அதிகமான இடங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வேணும், ஒவ்வொரு படத்துலையும் இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும், குத்துப்பாட்டு டெஃபினட்டாக வேணும். அது என்ன மாதிரி வெஸ்டர்ன் டைப்பான படமாக இருக்கட்டும், கோட்டான கோடி அதில் குளிப்போம் விளையாடின்னு எழுதிதான் ஆகணும், உங்களோட வழி கிடையாது. ஏன்னா வந்து மொத்தமாக ஒரு விருந்து வைப்பதை போல் ஒரு படத்துக்கு வந்தீங்கன்னா அதில் நகைச்சுவை வேணும், ஒரு அடிதடி வேணும், ஒரு சென்டிமெண்ட் சீன் வேணும், ஒரு பாசமான ஒரு சீன் வேணும், அதை நடிகன் நடிச்சிருக்கானா உண்மையிலேயே அப்படிங்கிறத பார்ப்பதற்கு அவனுக்கு நடிப்பு திறனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சீன் வேணும். இவ்வளவையும் சேர்த்து தான் நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோமே தவிர மற்றபடி இதை வைத்துத்தான் இப்படி அப்படின்னு. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எங்கள் திரைப்படங்கள் மூலமாக வந்திருக்கிறது, அவைகள் ஜெயிக்கப்பட்டும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு எல்லாமே, இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே, வெளிவந்த படங்கள் பஞ்சு டயலாக்கு, 30 பேரை அடிக்கிறாங்க, ரவுடிகள் பின்னால் வர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கமர்ஷியல் மூவிஸ் எல்லாமே, நாங்கள் சினிமாவில் இருந்த காலத்தில் அந்த நாள் ஞாபகம் நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் இந்தி படங்களின் ஆதிக்கம் இருந்தபொழுது இந்தி படங்களை வாங்கி பாலாஜி சார் மாதிரி இருக்கிறவங்க ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்த காலத்தில் அது அன்னக்கிளி மற்ற படங்கள் வந்தபோது தமிழ் திரைப்படங்கள் இந்திக்கு போனன, இந்தியில் இருக்கக்கூடிய படங்களின் பாடல் வரிசை குறைந்தது, தமிழ் படங்களின் ஏற்றங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போது சுய சிந்தனைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஒத்துக்கணும், நிஜமாக ஒத்துக்கணும். நான் ஒரு படத்தை பார்த்தா இது டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, ஏதாவது வேலையை குறைக்கணும், ஸ்க்ரீன் பிளே அவனுக்கு மொத்தமாக ஸ்கிரிப்டில் கிடைக்கணும், புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி போகிற காரணத்தால் தான் சினிமாவில் இவ்வளவு தூரம் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சினிமாவில் இத்தனை காலம் ஊறிய காரணத்தால் எனக்கு இதெல்லாம் சொல்ல தோணுது. இன்றைக்கு இசையை மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த காலத்தால் தமிழுக்குன்ற ஒரு அடையாளம் இருந்தது. இந்தி பாட்டு கேட்டீங்கன்னா கோரகாகஸ்தா எம்மன மேரா கேட்டால் இந்தி பாட்டு கரெக்டாக தெரியுது, அன்ன கிளி உன்னை தேடுது அது விடுங்க, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, தெரியுது தமிழ் பாட்டு தெரியுது. இந்த காலத்தில் வரக்கூடிய இசையிலிருந்து நான் சினிமாவை குற்றம் சாட்டுறேன், நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளைஞர்கள் திருந்த வேண்டும். அங்காடி தெருவோ மைனாவோ என்ன படம், மாயாண்டி குடும்பத்தாரோ சேரன் எடுக்கக்கூடிய படங்களோ இப்படி தரமான படம், ஏன்னா சேரன்லாம் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய படம் ஓடலை சார், ஓடலன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வாங்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு இது வேணும் இது வேணும், இந்த பாட்டை ரீஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்த படங்களும் பாடல்களும் நிறைய உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அத்துவிட்ட காளைகள் இல்லை இஷ்டப்படி ஓடுறதுக்கு, எங்கள் கடிவாளங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில்னா சுமத்தியம்மா நல்லா யோசிச்சுங்க, நீங்களும் யோசிச்சுங்கோ. நாங்கள் என்னதான் சுயமாக சிந்தனை பண்ணி திரைப்படங்கள் எடுத்தாலும் அவைகளை இந்த காட்சி வெளியே வந்தால், இந்த வரிகள் பாடலிலே வந்தால் மக்கள் மனதை பாதிக்கும். ஏன்னா இப்போ ரத்தம் வர்றதெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணுறாங்க, பிளட் வரக்கூடிய சீன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க, அது வன்முறையாக தெரிகிறது அப்படிங்கிறதுனால. ஆக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் கடிவாளங்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தை காப்பாற்றப்பட வேண்டிய அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்களை வைத்து தான் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இதனால் சமுதாயம் அழியும், கெட்டுப்போகும், வரக்கூடிய சந்ததிகள் கெடும் என்று சொன்னால் அந்த காட்சியில் கை வச்சு வெட்டக்கூடிய கடமை அவர்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவங்க கடிவாளத்தை இறுக்கி பிடித்த காரணத்தால் வருகின்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இன்றைக்கு இந்த விவாதத்தின் மூலமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் ஒரு சினிமாக்காரன் என்று இல்லாமல் நடுநிலையாக சொல்ல வேண்டுமென்றால், சுய சிந்தனைகள் அற்றுப்போகின்ற காரணத்தால், வேற்று மொழிகளின் ஆதிக்கம் அதிகமாக வருகின்ற காரணத்தால் சினிமாவின் வழி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சமூகத்தினால் சினிமாவா, சினிமாவால் சமூகமா என்று எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சினிமாவில் சொன்னாலும், சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமூகத்தில் சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணம் இல்லை, பணம் இருக்கும் மாணவர்க்கு படிப்பதிலே மனம் இல்லை, பணம் இருந்தும் படிப்பு வந்தும் பரீட்சையிலும் தேறிவிட்டா பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை
அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அங்கமதில் மங்கையர்க்கு அழகிருந்தா அறிவில்லை, ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவிருந்தா அழகில்லை. அழகும் அறிவும் அமைந்த பெண்கள் அதிசயமாய் பிறந்தாலும் குறுகு மனம் கொண்டவர்கள் குலைக்காமல் விடுவதில்லை, அது இருந்தா இது இல்லை. பொது பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, போதுமான பொருள் இருந்தா பொது பணியில் நினைவில்லை. பொருள் இருந்தும் பொது பணியில் நினைவு வந்தும் நடந்துவிட்டா போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை, அது இருந்தா இது இல்லை. இந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சமூகத்தை நினைத்து படம் எடுத்தால் ஓட மாட்டேங்குது, மற்ற படங்களை எடுத்தா சமூகம் பாதிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இவங்க பெருசு பண்ணி சினிமாவில் எடுத்து பிரைட்டாக காட்டின உடனே அது பெருசாக தெரியுது. தவிர நிஜமாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இது அழிவும் வளர்க்கிற விதங்களும் அங்கே தான் இருக்கிறது, சமுதாயத்தில் தான் இருக்கிறது. சினிமாவால் வந்து சமுதாயத்தை மாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னுடைய தீர்ப்பாக இருக்க முடியும். நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரங்களும் தான் எங்களுக்கு திரைப்பட கருவாக கிடைக்கிறது. ஆகையால் சமுதாயத்தினால் தான் சினிமா. சுயசிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் திரைப்படங்களின் மூலமாக மட்டுமல்ல, பாடல்களின் மூலமாக, படங்களின் மூலமாக, நடிப்பின் மூலமாக உலகத்திற்கு நல்லதை செய்யலாம். நிஜமாக பேசிய அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பேசினீர்கள். வாழ்க கலை, வாழ்க வையகம் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai, 2nd and 3rd July, Chennai Nandambakkam Trade Center.